இப்பொழுது சட்டமன்றம் கூடியிருக்கிறது. கூடியிருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் என்னென்ன நடக்க போகிறதோ, யாமரியன் பராபரமே பொறுங்கள். இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் தான் இந்த ஆட்சிக்கு ஆயுள் இருக்கிறது. ஆயுள் முடிந்து ஆட்சி மாற்றமா, ஆயுள் முடிவதற்கு முன்பே ஆட்சி மாற்றமா என்ற ஒரு கேள்விக்குறி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எதுவும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, விரைவில் இந்த ஆட்சி கவிழ போகிறது என்பது உண்மை. உண்மை அதை யாரும் மறுத்திட முடியாது. கிணறுகள் தோண்டுவதற்கு அந்த ஹைட்ரோகார்பன் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா? நன்றி தெரிவித்து நடைபெறக்கூடிய இந்த கடலூரில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் மேடையில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், நாடாளுமன்றத்தில் என்னுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் குரல் எழுப்புவார்கள். ஆனால் அப்படி எழுப்பப்படும் இந்த குரலுக்கு மதிப்பில்லை என்று சொன்னால், அதற்குரிய பரிகாரம் வரவில்லை என்று சொன்னால், ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை உள்ளு திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மத்திய அரசு மாநில அரசு சந்திக்க வேண்டிய நிலை வரும் என்பதை நான் எச்சரிக்கையோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அதனால இருக்கிற அந்த 1.5 வருஷத்தில் இருக்கிறத சுருட்டிட்டு போயிடணும், கொள்ளையடிக்கணும் என்று அதுலதான் திட்டம் போட்டு இருக்காங்க. தவிர எதுவும் இல்லை. ஆனா ஒண்ணு உறுதியாக சொல்றேன், நீ எவ்வளவுதான் எங்க ஓடினாலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கே நீங்க ஓடி போனாலும் உங்களை கண்டுபிடிச்சு நாட்டு மக்களுக்கு முன்னால் நிறுத்தி உங்களுக்கு உரிய தண்டனையை நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனுடைய முன்னோட்டமாகத்தான் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. அந்த முடிவை தந்திருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், நீங்கள் அலுவலகத்துக்கு வரவனா, வீட்டிலிருந்து வேலை செய்யுங்க, எங்களால் தண்ணி கொடுக்க முடியல என்று ஒண்ணுல. ஆனா அந்த துறையினுடைய அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வேலு மணின்னு சொல்ல மாட்டேன், ஊழல் மணின்னு தான் நான் சொல்றேன்.